ஹலோ, வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டைப் ஆஃப் பால் பாயசம். அது அங்கே வந்து ஃபிர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் பாயசம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவை கிடையாது. பால் ஒரு லிட்டர் இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஒரு கால் கப்பு பாஸ்மதி அரிசி. உங்ககிட்ட பாஸ்மதி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன ரைஸ் சாப்பாட்டு அரிசி என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். இல்லை சென்டர்ட் ரைஸ் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கால் கப்பு. இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இதை ரவ ரவையாக அரைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைச்சிக்கலாமோ அரைச்சாலும் ஓகே தான். இதை பாருங்க, நான் இங்கே இது பண்ணி ஒரு கிளாத்தில் போட்டு வச்சுருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்கு. இதை நான் அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்க, நான் இதை அரைச்சி வச்சுன்னுட்டேன். வெறுமனை ட்ரையாகவே நான் பொடி பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு இது ட்ரையாக பொடி பண்ண வரலன்னா கொஞ்சமாக ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இதை பொடி பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு கப்பில் போட்டுண்டு இந்த ஒரு லிட்டர் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு பாலை நம்ம இந்த அரிசியில் ஊற்றி நம்ம கலந்து வச்சுடலாம். பாருங்க, இது அப்படியே ஒரு இடத்துல வச்சுடலாம். அரை கப்பு, ஒரு அரை கப்புக்கு மேலேயே வேணும்னாலும் இன்னொரு கரண்டி கூடவும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சலாம். கொஞ்ச நாளே இதை கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அரிசி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பால் பொங்க ஆரம்பித்தோடனே இதை போட்டு போட்டுடலாம். இப்போ பால் நல்லா காஞ்சின்னு இருக்கு. அப்போ இந்த இங்கே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மில்க் மிக்ஸ், இதை இதில் வந்து மில்க் மிக்ஸ்டு ரைஸை இதில் ஸ்லோலி சேர்த்துடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து பால்லையே வேகணும். லோ மீடியமில் வச்சுருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். கலரிண்டே வெதை இருக்கணும், அதனால் இது கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலரி விட்டுருக்கணும். லோ மீடியமில் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 10-15 நிமிஷமாக இதை சிம்மில் வச்சுருந்தேன். இதில் இந்த அரிசி வேகிறது தான் அது கணக்கு. அது உடனே வெந்து போயிடும் பாஸ்மதி, அண்ட் அதை நம்ம பவுடர் வேறு பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம இதில் சுகரை நம்ம மிக்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக இதில் கணக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அரிசி எவ்வளவோ அதோட டபுள் வந்து சர்க்கரை. நீங்கள் கால் கப்பு அரிசி போட்டுருந்தீங்கன்னா அரை கப்பு, உங்களுக்கு அவ்வளவு சுகர் வேண்டாம்னா இதில் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம், முக்காலாக போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஒரு 3-4 ஸ்டாண்ட். அப்போ கலரும் கொடுக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஃபிர்னி ஆர் பால் பாயசத்தில் குங்குமப்பூ டேஸ்டே போகிறோம், வேறு எதுவும் வேணுங்கிற அவசியமே கிடையாது. அதோட கூட சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ நம்மளுடைய இந்த பாயசம் அவர் ஃபிர்னி இப்போ ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இது நல்லா வெந்து போயிடுத்து, நல்லா எடுத்து இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் மண் பாத்திரங்கள், மண் டெரக்கோட்டாவினால ஆன இது இருந்ததுன்னா அதில் செட் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. அண்ட் அது நீங்கள் செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு மேலேருந்து, நான் இங்கே கொஞ்சம் பாதாமும் முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். இது ரொம்ப அதிகமாக நெய்லெல்லாம் ரொம்ப நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுற மாதிரி இதை வறுக்கக்கூடாது. சும்மா லேசாக ஒரு வருஷம் இப்படி வறுத்துட்டு மேலேருந்து அதை தூவி விட்டால் ஆயிடுத்து. பாயசம் இஸ் ரெடி, ஆர் ஃபிர்னி இஸ் ரெடி. ஸோ சுவையான ஃபிர்னி இஸ் ரெடி. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். மேலேருந்து நீங்கள் செட் பண்ணுறதே இதை இந்த முந்திரி பருப்பு பாதாம், உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்ததுன்னா அதையும் போடலாம், என்கிட்ட இல்லை, அதையும் போட்டு செட் பண்ணலாம். ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவையில்லைங்க, வெறும் 3 பொருள் தான், பால் சர்க்கரை இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் போட்டிருக்கோம். அண்ட் அரிசி கொஞ்சோண்டு வருது கால் கப்பு, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இவ்வளோ நிமிஷமாக ரெடி பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், அண்டு ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கவும். அண்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே ஸ்ட்ராங். பை பை.